10,000 லிட்டர் தண்ணி அங்கிருந்தே நான் கொண்டு வந்துட்டோம். அந்த டேஸ்ட் வந்து சமைக்கிற தண்ணிக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மதுரைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, அந்த தண்ணினால தான் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த தண்ணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. திருவாணி தண்ணி வந்து நான் எங்கே போனாலும் நான் பிலீவ் பண்ணுவேன் அதை. ஸோ ஒரு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 லிட்டர் தண்ணி அங்கிருந்தே நான் கொண்டு வந்துட்டோம். முக்கிய அதாவது கண்டெய்னரில் தண்ணீர் வந்ததுன்னா நம்ப மாட்டேங்க. அங்கே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, தண்ணீர் எங்கராஜன் கொண்டு வர்றாரு அவனா? ஆமாங்க, தண்ணி அங்கிருந்து தான் வரும் அப்படின்ட்டு அவ்வளோ தண்ணீர் அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த சுவைக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவங்க ஏன்னா அவங்க அனுபவம் அது. அந்த சிறுவாணி தண்ணியில் தான் அது செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே தண்ணீர் கொண்டு வந்தாங்க. மெட்ராஸே தண்ணியில் இருந்த நேரம் அது, ஒத்த மழையை முடிஞ்சிருக்கிற இடத்துல ஆகலாக தண்ணியை கருத்து கொண்டு வந்து சமையலுக்காக அது ஆச்சார கோவிலேருந்து எல்லா நூலும் சொல்கிறது விருந்தில் முதல்ல தலை தித்திப்பு. அந்த தித்திப்புக்கு நம்ம எல்லோரும் நினச்சிருக்கிறது வெள்ளச்சக்கரை. ஃபஸ்ட்டு விஷயம் பேசும்போது மொதல் மீட்டிங்கில் சொன்னது, ஆனால் சுகர் இருக்கக்கூடாது, ஒயிட் சுகர் எந்த ஃபார்ம்லையும் எதுலேயும் வரக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்கிறேன். அது ஒரு டஃப், அது ஒரு கடினமான விஷயம். ஒரு இனிப்பு இல்லாமல் தலை தித்திப்பு கடை கசப்பமும். அப்போ அந்த இனிப்பு இல்லை வந்து வெள்ளைச்சக்கரெலாம் இருக்கும் ஒன்று ஒரே வார்த்தையில் இல்லை இல்லை பண்ணிடலாம். எல்லாமே வந்து பணம் பனங்கருப்பட்டி தேங்காய் சக்கரை. ஸோ ஒயிட் சுகரை யூஸ் பண்ணல, தேன். ஸோ எதெல்லாம் வந்து, பட் என்னென்னா அது வந்து 4,000 பேருக்கு பண்ணணும். 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த டேட்டில் இங்கேன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. நம்பர் ஆஃப் கெஸ்ட் வந்து அது அப்படியே அண்ணா வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அங்கே உண்மையிலே 2,000 பேர் ஆரம்பிச்சு, 2,000 பேர் தான் திட்டம் முதல்ல. நம்ப 2,000 பேர் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 மாதம் ஆனால் 2,500 3,000 பேர் அப்படின்னா அப்புறம் 3,500 அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே போச்சு. பல பேர் ரொம்ப எங்கள் வீட்டு முதல் கல்யாணம், குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு விரும்ப. நான் கல்யாணம் அப்படின்னா சும்மா போய் பார்த்துட்டு கையை கொடுத்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் எல்லாரும் வரணும், அங்கங்கன்னு ஃபோட்டோ எடுக்கணும், அங்கேருந்து விளையாடணும், குழந்தைகளோட மேடையில் ஓடி ஆடி விளையாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை ரொம்ப இருந்தது. ஆனால் அதை நிறைவேறிச்சு. அப்படியே ஒவ்வொரு வீட்லேயும் பேரன் பேத்தி தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அதுதான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அது ரொம்ப உள்ள நுழைஞ்சோடனே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கும், நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. அது உங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி ரிசீவ் பண்ணாங்க கெஸ்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் வந்து புஃபேவும் வச்சுருந்தோம், இலை சாப்பாடு ரெண்டுமே வச்சுருந்தோம். ஏன்னா எல்லாரும் வந்து வெயிட் பண்ணாமல் அவங்க வாட்டு கம்ஃபர்டபுளாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து அண்ணா வீட்டு கல்யாணம், கண்டிப்பாக சாப்பாட்டுக்கில் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். வரவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்காங்க. சில பேருக்கு முன்னாடியே தெரியும் நம்ம தான் பண்றோம், ஏன்னா இன்விடேஷன் கொடுக்க போறப்பெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. வந்து அங்க புதுசா வந்தவங்களுக்கு வந்து முன்னாடியே நம்ம மெனு எல்லாம் வச்சிருந்தோம். இப்போ வந்து என்னன்னா, இப்போ சோள உருண்டை அப்படின்னா அந்த கவுண்டர் பக்கத்துல சின்ன அதை பத்தினா ஒரு விரிவாக்கம் வச்சிருந்தோம். வெள்ளை சோளம் இதை வந்து அதுல எந்த மாதிரியான அதுல சின்ன வெங்காயம் நெய் அதை வந்து வீட்டு சாம்பார் தூள் போட்டு பண்ணணும். சிம்பிள் மெத்தட் தான், பட் அதோட குக்கிங் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷையும் நம்ம வந்து அதில் என்ன எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து குடிக்கிற தண்ணி கொடுத்தோம், அதில் வந்து வெட்டி வேர் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி அது கொடுத்துருந்தோம், பிளெயின் வாட்டரும் வச்சுருந்தோம். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து இது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் அங்கே நம்மளோட மெனு அந்த நேம் பார்த்தோன்னே ஓகே இவர் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பட் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம்.